வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்டேட் தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி போ இவங்க வந்து இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு வந்து போன சண்டே, அதாவது 13/12/2020 வந்து நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அண்ட் அப்ளை பண்ணி எக்ஸாமும் அட்டன் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க. ஸோ ப்ரிலிமினரி ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஷின் பேப்பரில் என்னென்ன ஆன்சர் போட்டோன்றது நமக்கு தெரியும். ஸோ தெரியா மறந்து போயிடும். சில கொஷின் வந்து கெஸ்ட்டில் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து டாட் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போது ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 50-55 மேலே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டைம் கம்மியாக தான் இருக்கும். ஃபிசிக்கலுக்கு உடனே நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே, நீங்கள் எப்படி இந்த ப்ரிலிமினரி ஆன்சர் கீ பார்க்குறது அப்படின்னா, வெப்சைட் உங்களுக்கு தெரியும், tnusrbonline.org. இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ அது கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட்டில் மேலவே உங்களுக்கு ஸ்க்ரால்ல கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ கீழே வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் 2020 போலீஸ் கான்ஸ்டேபிள், அது கீழே வந்து ப்ரிலிமினரி ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துறீங்க அப்படின்னா ஏ சீரியஸ், பி சீரியஸ், சி சீரியஸ், டி சீரியஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய கொஷின் புக்லெட்டில் என்ன சீரியஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அட்டன் பண்ணது ஏவா, பிஆ, சிஆ, டிஆ, என்ன சீரியஸ் அட்டன் பண்ணீங்கன்றதை பார்த்துட்டு அந்த சீரியஸ் கீழே லைனாக 1-80 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் லைனாக செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ சீரியஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் ஏ கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு ரைட்டு. ஸோ ரெண்டாவது கொஷினுக்கு நீங்கள் சி ஆப்ஷனை டிக் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் உங்களுக்கு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி 50 மேலே உங்களுக்கு வருதா, 50 மேலே வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. 50 மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ டைம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கலுக்கு நிறைய பேர் வந்து ரிட்டனில் நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் ஃபிசிக்கல் சரியாக பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கலுக்கு நம்ம சேனலில் எங்களால் முடிஞ்ச டிப்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.